ஹாய் மக்களே ஃப்ரீ ஃபயர் வரலாற்றுலேயே முதல் முறையாக எனக்கு தெரிஞ்சு பிக்கஸ்ட்டு ஸ்கேம் ஈவெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று கொண்டு வந்துருக்கிறானுங்க அதை பார்த்துட்டு அடுத்து நம்ம சர்வருக்கு என்னென்ன ஈவெண்ட்ஸ் எல்லாம் வரப்போது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா ஓபி ஃபார்ட்டி ஃபைவ் அப்டேட் வந்து பார்த்தினா கிடைச்சிருக்குது அதையும் வந்து பார்த்திங்கனா சேர்த்து பார்த்துட்லாம் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ அந்த மாதிரி அப்டேட்ஸ் எல்லாம் முன்னாடியே நம்ம சேனலில் பார்த்து ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியுமா சரி ஓகே ஃப்ரீ ஃபயர் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ அப்போயிலேருந்து நானும் வந்து பார்த்திங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் விளையாண்டுட்டு இருக்கிறேன் கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா இந்த ஒரு அஞ்சாறு வருஷத்தில் எனக்கு தெரிஞ்சு பயங்கரமாக ஸ்கேம் பண்ண ஒரு சில ஈவெண்ட்டு தான் வந்து பார்த்தோன்னா இருக்குது அந்த வகையில் இப்போ நேற்று வந்து பார்த்தோன்னா ஒரு ஈவெண்ட் வந்துருக்குது ஓகேவா அந்த ஈவெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா புதுசாக வந்திருக்கக்கூடிய அந்த லக்கி ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பன்னிப்பண்டில் ஒன்லி ஐநூறு பண்டில் மட்டும்தான் இந்த பண்டில் நாங்கள் கொடுப்போம் ஸோ திரும்ப வந்து பார்த்தினா ரீலான்ச் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா இந்த பண்டில் கொடுத்துருக்குறானுங்க இந்த பண்டில் ஒருத்தான்னு கேட்டிங்க அப்படின்னா அந்தளவுக்கு பெருசாக வேறு லெவலில் அப்படி இருக்குது அப்படின்ட்டுலாம் கிடையவே கிடையாதுங்க ஸோ இதோட ரேர்னஸ் அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஐநூறு பேருக்கு மட்டும் இந்த பண்டில் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு பண்டில் ரேர் ஆகிடும் அடுத்து ஒரு ரெண்டு வருஷம் கழித்து இந்த பண்டில் கேமுக்குள்ளே கொண்டு வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணியிருக்கிறானுங்க ஸோ அதனால் இந்த ரெண்டு வருஷம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏமுக்குள்ளேர இந்த பண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐநூறு பேரிட்ட இருக்கும் ஸோ அவங்கள பார்த்தோன்னே ஆஹா இந்த பண்டில் வந்து ஒரு ஐநூறு பேர்ட்டா இருக்குது ரேரான பண்டில்ரா அப்படின்ட்டுலாம் நினச்சிக்கிட்டிங்க அப்படின்னா அது உங்களோட ஒரு பெரிய முட்டாள்தனம் ஸோ சாதாரண ஒரு பண்டில் தான் ஓகேவா ஸோ ரைட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஏன் இந்த ஒரு ஈவெண்ட்டை ஸ்கேம் ஈவெண்ட்டு அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா இந்த ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஒரு டோக்கன் இருக்குதுல்ல ஸோ அந்த ஒரு டிக்கெட்டு பன்னி டிக்கெட்டு அந்த ஒரு டிக்கெட் வந்து பார்த்தோன்னா ஒரு டிக்கெட்டு ஒம்போது நேமுனுக்கு வந்து பார்த்தோன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் ஸோ டெய்லியும் நீங்கள் வந்து எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து அடுத்த நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவானுங்க ஸோ டெய்லி டெய்லி ஐநூறு மண்டல் மட்டும்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுப்பானுங்க ஸோ நீங்கள் எவ்வளோ டோக்கன் பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வின்னரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் நாலு மணிக்கு வந்து பார்த்தோன்னா அனௌன்ஸ் பண்ணுவானுங்க ஸோ ஃபஸ்ட்டு டே வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கானுங்க பாருங்கள் இதில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கனா சுற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த ஒரு ஃபஸ்ட்டு டேல இந்த ஒரு ஐநூறு பேருக்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு பன்னி பண்டில் வந்து பார்த்தோன்னா கிடைக்குமாமா ஸோ பார்த்துக்கோங்க அடுத்த நாள் வந்து பார்த்தீங்க நீங்கள் சுற்றுனீங்க அப்படின்னா அடுத்த நாள் வந்து நாங்கள் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறானுங்க ஸோ ஒவ்வொரு டேக்கும் இந்த ஒரு பண்டில் ஐநூறு ஐநூறு பேர் கொடுப்பானுங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இதுவே வந்து பார்த்தோன்னா ஒரு பிக்கஸ்ட்டு ஸ்கேம் தயவு செஞ்சு இந்த ஒரு ஈவெண்ட்டுக்குள்ளார யாரும் போகாதீங்க சுத்தாதீங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஓகேவா இதெல்லாம் வந்து ரேரான பண்டிலாம் கிடையாது இந்த பன்னி பண்டலோட அப்கமிங்கில் நம்மளுக்கு வரக்கூடிய பன்னி பண்டல் இருக்குதுல்ல நம்ம சேனல் சொல்லியிருக்கிறேன் அந்த ஒரு பிளாக் கலர் மாதிரியே வந்து பார்த்தோன்னா கலர் கலராக மாற்றி நிறைய பண்டில் அதெல்லாமே வந்து பார்த்தோன்னா சூப்பராக இருந்துச்சு அதில் ஏதாவது ஒரு பனிப்பண்டில் தூக்கி போட்டுருந்து பண்ணியிருந்தால் கூட பரவாயில்ல இது ஒரு மக்க பண்டில் ஓகேவா சரி ரைட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓபி ஃபார்ட்டி ஃபைவ் அப்டேட் வந்து பார்த்தினா கிடச்சிருச்சிங்க இங்கேயே வந்து பார்த்தனா மென்ஷன் பண்ணிட்டானுங்க ஸோ நீங்கள் வந்து கேம் அப்டேட்லேயே போனீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இதில் வந்து ஓபி ஃபைவ் அப்டேட் இருபத்தி ஆறு ஜூன்லேருந்து ரெண்டு ஜூலை வரைக்கும் வந்து இருக்க போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா செவன்த் ஆனிவர்சரிக்கான ஸ்பெஷல் ரிவார்டு அந்த ஒரு மேல் பண்டல் இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா கீழே மென்ஷன் பண்ணியிருக்கிறானுங்க ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சேம ஒருத்தமாப்பிள்ள ஓகேவா அடுத்த செவன்த் அனிவர்சரி ஈவெண்ட் என்றைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா செவன்த் ஆனிவர்சரி செலப்ரேஷன் இருபத்தி ஏழு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறானுங்க ஓகேவா இருபத்தி ஏழுனா இருபத்தி ஆறாம் தேதி நம்மளுக்கு அப்டேட்டு இருபத்தி ஏழாம் தேதி தான் வந்து பார்த்தோன்னா அந்த செவன்த் அன்வர்வர்சரி ஈவெண்ட்டு ஸ்டார்ட் ஆக போகுது இந்த செவன்த் அன்வரிசரிலையும் ஓபி ஃபார்ட்டி ஃபைவ் அப்டேட்லேயும் என்னென்ன விஷயங்கள்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சிக்கணுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மேலே ஒரு ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் போட்டுருக்கிற மறக்காமல் செக் பண்ணுங்கள் எல்லா அப்டேட்டும் வந்து பார்த்தோன்னா அதில் இருக்குது ஓகேவா ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன் பிஆர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறானுங்க இந்த பிஆருக்குள்ளார என்னென்ன விஷயங்கள்லாம் வரப்போகுது அப்புடின்றத டீட்டெயிலாக அந்த ஒரு வீடியோவில் நான் கொடுத்துருக்குறேன் அடுத்தது சிஎஸ்குள்ளாரே வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லியிருக்கிறேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கன்னுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வரப்போகுது ஸோ என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கன்னோட ஸ்கின்னு இருக்குது அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கலாமா அதுக்கப்புறம் பவர் இருக்குதுல அதையும் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தோன்னா சொல்கிறா நீங்கள் ஸோ பார்த்துக்கலாம் வந்ததுக்கப்புறம் ஓகேவா கேரக்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு வீடியோக்கு முன்னாடி ஏ டு ஜெட் எந்தெந்த கேரக்டருக்கு என்னென்ன ஸ்கில் அட்ஜஸ்மெண்ட் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன் ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஓபி ஃபார்ட்டி ஃபைவ் அப்படியேட்டு அப்புறம் ஊக்கங்க யூஸ் பண்ண போகிறீங்க ஏன் அப்படின்னா அங்கே பவர் சூப்பராக வந்து பார்த்தோன்னா அட்ஜஸ்ட் பண்ணுறானுங்க ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெப்பன் அட்ஜஸ்ட்மெண்ட் நம்மளுக்கு புதுசாக ஒரு கன்னு வரப்போகுதுன்னு சொன்னல அது வந்து பார்த்தா நீங்கள் கொடுத்துருக்குறானுங்க பாருங்கள் எஃப்ஜிஎல் டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா சின்னோண்டு பிஸ்டல் மாதிரி தான் இருக்கும் ஸோ அப்படியே வந்து எனிமல் அடிசிங் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நெருப்பு மாதிரி பிடிச்சிக்குது எரிஞ்சிக்கிட்டு இருக்குது சத்த நேரத்துக்கு அது எறிகிற வரைக்கும் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு ஹெல்த் வந்து பார்த்திங்கன்னா குறையுது ஓகேவா ஸோ ரைட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வெப்பன் அட்ஜஸ்ட்மெண்ட்டு கொடுத்துருக்குறானிங்க அதெல்லாம் வந்து பார்த்திங்கனா பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா சிஎஸ்க்கு சீசன் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறானுங்க டொண்ட்டி ஃபைவ் ஓகேவா அதில் வந்து காயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டெச்டிகளுக்கு இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கனா எட்நூறு ஆயிரக்கி இருக்கிறானுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இந்த லாங் ரேஞ்ச் கண்ணுக்கெலாம் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூறுலேருந்து ஆயிரத்து நூறுரூவா கம்மி பண்ணியிருக்கிறானிங்க ஸோ மேக் வந்து பார்த்தினா ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ஆயிரத்தி நானூறுராக கம்மி பண்ணியிருக்கிறானுங்க ஒரு நூறு கைன்னு கம்மி பண்ணியிருக்கிறாங்க ஓகேவா ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் ஹிஸ்ட்ரியில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அதுக்கப்புறம் டெய்லி வந்து பார்த்தோன்னா கோல்டு வந்து ஃப்ரீயாக தரானுங்க எல்லாரும் இதில் போய்ட்டு கிளைம் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா சார் ரைட்டு இவ்வளோ விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓபி ஃபார்ட்டி ஃபைவ் டேட்டில் இருக்குது இதை பற்றி இங்கே கேமுக்குள்ளார என்னென்ன சேஞ்சஸ் வர கேரக்டரில் என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு டீடெயிலாக நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் வீடியோ மறக்கமாக செக் பண்ணி பாருங்க ஓகேவா சார் ரைட்டு இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா அடுத்து என்னென்ன ஈவெண்ட்ஸ் எல்லாம் வர அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு அப் யோண்டை பற்றி நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தீங்க அதுதான் வந்து பார்த்தோன்னா ஸ்க்ரீனில் போட்டுருக்கேன் இந்த ஒரு பண்டல் இருக்குதுல்ல அது ஜஸ்ட்டு ஹண்ட்ரட் டைமண்ட் டாப்அப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறானுங்க இந்த ஒரு பண்டல் டாப்பப்பில் எடுக்கிற அளவுக்கு ஒருத்தா தான் வந்து பார்த்தோனா இருக்குது பார்த்துக்கறீனா அப்படியே இந்த ஒரு மேல் பண்டல்லாம் நூறு டைமண்ட் டாப்அப் கொண்டு வந்தேன் அப்படின்னா வேற லெவலில் இருக்கும் இது என்னடா கன்ஸ்கின்னு எம் டூ ஃபோர் ஓகே ஸோ இந்த ஒரு ஸ்கின் நம்ம சொல்கிறக்கு வராது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஜஸ்ட்டு நீங்கள் பார்க்கணும் அப்படின்ட்டு தான் வந்து பார்த்தோன்னா போட்டுவிட்டேன் சரி ஓகே இந்த ஒரு பண்டிலு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இடையில ஒரு சில பேனர்ஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குளோவாலுக்கான ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சரோருக்கு வரப்போகுது அந்த ஒரு குளோவால் ஸ்கின்னு இது தாங்க ஓகேவா ஸோ இது வந்து ஒரு ஐநூறு டைமெண்ட் டாபுக்கு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறானுங்க ஸோ என்ன எது அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் ஸோ நெக்ஸ்ட்டு டாபா இவெண்ட்டில் இந்த ஒரு பண்டில் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த ஒரு பேனர்ஸு அதுக்கப்புறம் அந்த ஒரு குளோவால் வரப்போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா செவன்த் அன்வர்சரியை முன்னிட்டு நம்ம சர்வருக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் டாப்அப் போனஸ் ஈவெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வரப்போகுதுங்க ஓகேவா ஸோ இதுவும் வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறானுங்க அடுத்தது லெஸஸ் மோரும் வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு அந்த லெசிஸ் மோரெலாம் கொண்டுட்டு வராதீங்கடா ஏன் அப்படின்னா அது வந்து ஜஸ்ட் ஒரு வீக்லி போடுற மாதிரி தான் ஸோ போனஸ் டாப் டாப்அப் வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ஒருத்தாக இருக்கும் ஸோ இதை தாண்டி அடுத்த ஒரு ஈவெண்ட் கிடச்சிருக்குதுங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன்த் அனிவர்சரி முன்னிட்டு ஸ்பெஷலாக வந்து பார்த்தனா சாக்கர் ராயல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இறக்க போகிறானுங்க ஓகேவா ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓடரில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஷர்ட் இருக்குதுல்ல அதோட சேர்த்து ஒரு சில புது ஜெர்சியும் வந்து பார்த்தோன்னா ஆட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கிடச்சிருக்குது ஸோ ஓல்டரில் இருக்கக்கூடிய ஜெர்சி நிறைய பேர்கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன் புதுசாக ஏதாவது கொடுத்தானுங்க அப்படின்னா கொஞ்சம் ஒர்த்தாக இருக்கும் எடுக்கிறதுக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஓகேவா சரி ஓகே இந்த ஒரு சாக்கர் ஆயில் நிறைய பேர் வந்து பார்த்தனா எதிர்பார்த்துட்ருந்தீங்க செவன்த் அனுவர்சரியை முன்னிட்டு வரும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுகிறது பார்க்கலாம் ஓகே அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ பிளாக் டீஷர்ட் கேட்டுருந்திங்களே இந்த மூணு ஜூன் அந்த ஒரு டீஷர்ட்டோடு சேர்த்து அந்த ஒரு பிளாக் டீஷர்ட் ஒயிட் டிஷர்ட் ரெண்டுமே வந்து பார்த்தோன்னா இறக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் ஒருவேளை இந்த சாக்கர் ரயில் வந்துச்சு அப்படின்னா இந்த ஒரு ஈவெண்ட் வந்து பார்த்தோன்னா கட் ஆயிரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஸோ உங்களுக்கு அந்த ஒரு ஃபுட்பால் ஜெர்சி வேணுமா இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு பிளாக் டிஷர்ட் ஒயிட் டீஷர்ட் ஈவெண்ட் வேணுமா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க சப்போஸ் செவன்த் அனுபரிக்கு இந்த ஒரு ஈவெண்ட் வந்துச்சு அப்படின்னா அந்த ஒரு சாக்கர் ரயில் கொஞ்சம் தள்ளி போயிடும் ஸோ இந்த ஒரு ஈவெண்ட் இருக்கிறதுனால இப்போ அந்த ஈவெண்ட் வந்துச்சு அப்படின்னா இந்த ஈவெண்ட்டும் கொஞ்சம் டேட்டு தள்ளி போகலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க சரி ஓகே பார்த்துக்கோங்க செவன்த் அனுவர்சரியோட டேட் என்றைக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இங்கே முக்கிய அப்டேட் பண்ணியிருந்தானுங்க நானும் முன்னாடி சொல்லியிருந்தேன் ஸோ தான் வந்து பார்த்தோன்னா வர இருபத்தி நாலாம் தேதி இந்த ஒரு பண்டில் ஈவெண்ட் வந்து பார்த்தோன்னா கன்ஃபார்ம் ஆகிருக்குதுங்க ஸோ இந்த பண்டில் பார்க்குறதுக்கு ஒர்த்தா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா சுமாரான ஒரு பண்டில் தான் போயடை பண்டில் ரீக்ரியேட் பண்ணியிருக்கிறானுங்க ஓகேவா அந்தளவுக்கு தான் வந்து பார்த்தோன்னா இந்த ஒரு பண்டில் இருக்குது ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு பண்டில் மேலே பெருசாக இம்ப்ரெஸ்லாம் இல்லை இந்த ஒரு ஈவெண்ட்டில் ஒரு ஃபீமேல் பண்டில் வந்து பார்த்தோன்னா இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஒரு பைக்குக்கான ஸ்கின் வந்து பார்த்தோன்னா இருக்குது இதுக்கப்புறம் ஒரு சித்தி ஸ்கின் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு பேக் பேக்கு ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா லூட் பாக்ஸு க்ளோவால் ஸ்கின்னு கூட வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ஒர்த்தாக இருக்கும் ஸோ பார்த்துக்கோங்க இந்த ஒரு பண்டில் எடுக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த போய் அடை பண்டல் வச்சுருந்தீங்க அப்படின்னா தேவையில்ல அது இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த கலர் கலராக பைத்தியகார பண்டல் வர இருக்குது இது வந்து பார்த்தோன்னா எடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ ரைட்டு அடுத்ததாக இன்னொரு ஈவெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிடச்சிருக்குதுங்க அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்க்ரீனில் போடுறேன் நீங்களே வந்து பார்த்தனா பார்த்துக்கோங்க ஸோ ஸ்டோரில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா செவன்த் அனிவர்சரி முன்னிட்டு டிஸ்கவுண்ட்டில் வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறானுங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வரலாம் இல்லை வரும் ஓகேவா ஸோ அதில் வந்து பார்த்தனா ஸ்பெஷலாக வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தனா பண்ணியிருக்கிறானுங்க என்ன அப்படின்னு பார்த்தனா டேஸ் கணக்கில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்மியாக டைமண்ட்ஸ் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணலாம் இல்லை பர்மனண்ட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஆயிரம் டைமண்ட் கொடுத்து இந்த ஒரு தீம் கன்ஸ்கின்னு ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா லெஜ் லெஜெண்ட்ரி கன்ஸ்கின்னு இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி நிறைய சர்வருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் வந்துட்டு இருக்குது செம்ம ஒரு ஏன் அப்படின்னா எதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பர்ச்சேஸ் பண்ணி நிறைய கன் கிரெடிட்ஸில் டைமண்ட்ஸை வேஸ்ட் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து பார்த்தோன்னா ஒரு ஆயிரம் டைமண்ட்டில் பர்மனெண்ட்டுன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா நாங்களும் அந்த ஆயிரம் டைமண்ட்டை கொடுத்து அந்த ஒரு கன்ஸ்கின்னியை எடுத்துக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு எப்படி இருக்குது ஓகேவா என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் போட்டுவிடுங்க என்னைய பொறுத்த வரைக்கும் ஒர்த்து ஏன் அப்படின்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெஜெஜரி கன் ஸ்கின்லாம் பவுமௌண்ட் எடுத்துக்கலாம் ஒரு ஆயிரம் ஆயிரம்னு நினைக்கும் போது ஒரு அஞ்சு கன்ஸ்கின் எடுக்கணும் அப்படின்னா ஒரு ஐயாயிரம் டைமெண்ட் செலவு பண்ணி அப்படின்னா அஞ்சு கன்ஸ்கின்னு அதை தாண்டி புதுசாக வந்து பார்த்தினா செவன் தேனிக்கு ஸ்டோரில் ஒரு சில குளோவல்ஸ் வந்து பார்த்தினா ஆட் ஆக போகுது அதுதான் வந்து பார்த்தோன்னா ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன் இதை தாண்டி ஸ்டோரில் ஒரு சில பண்டில்ஸ் ஆடாக போகுது ஒரு சில எமோட்ஸ் வந்து பார்த்தினா ஆட் ஆக போகுது அதுக்கப்புறம் கட்டனா ஸ்கின்னு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா படிமாட் ஸ்டோரில் அப்டேட் வந்து பார்த்தினா இருக்கப்போது அதுக்கப்புறம் அந்த எஃப்எஃப் டோக்கனில் அப்டேட் இருக்க போகுது ரேங்கடு டோக்கனில் அப்படியே இருக்க போது எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா செவன்த் அனிவர்சரி முன்னிட்டு அப்டேட் இருக்க போதுங்க ஓகேவா இதெல்லாம் ஒன்று ஒன்றா நம்ம சேனலில் நிறைய நாள் நானே வந்து பார்த்தனா சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறேன் ஸோ இருந்தாலும் ஜஸ்ட் நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ ரைட்டு இதை தாண்டி வந்து பார்த்தோன்னா அடுத்ததான் ஒரு ஈவெண்ட்டு வந்து பார்த்தோன்னா கிடச்சிருக்குது அந்த ஒரு ஈவெண்ட்டு அப்படியே ஸ்க்ரீனில் போடுறேன் நீங்களே வந்து பார்த்தோன்னா பார்த்துக்கோங்க இந்த ஒரு பண்டில் நம்மளுக்கு ராயில் வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தால இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா செவன்த் அனுவாரியை முன்னிட்டு இந்த பண்டிலேருந்து பார்த்திங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஒரு டோக்கன் இருக்குதுல்ல ஸோ என்னடா டோக்கனு ஏதோ ஒரு டோக்கன் ஓகே இந்த ஒரு டோக்கன் ஸ்டோரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்டேட் பண்ண போகிறானுங்க இதோட இதோட ஃபீமெல் தான் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி லீக்கேஜ் சைடில் சொல்லியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு மேல் விஷயமும் அப்டேட் பண்ணுவானுங்கன்னு நினைக்கிறேன் ஒரு வேலை இந்த ரேங்க்கு எக்ஸ்சேஞ்சில் ஏதாவது பண்ணிவிட்டாலும் பண்ணலாம் ஓகேவா பார்த்துக்கோங்க அடுத்து வந்து பார்த்திங்கனா இந்த ஒரு பண்டலும் நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு கோல்ட் ட்ராயலில் வரலாம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் இந்த கோல்ட் ட்ராயலே தான் வரதுன்னு எதிர்பார்த்தது ஆனால் அடுத்த கோல்ட் ட்ராயில் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறானுங்க ஸோ அதனால் அடுத்த கொள்கையில இந்த ஒரு பண்டில் தான் அப்படின்றத இப்போயே வந்து பார்த்தினா கன்ஃபார்ம் பண்ணிடலாம் இதோடய ஃபீமேல் வெர்ஷன் இருக்குதுல அதையும் வந்து பார்த்தோன்னா இந்த ஒரு டோக்கன் இருக்குதுல அந்த ஒரு டோக்கன் ஈவெண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறானுங்க சரி ஓகே எப்படி ஆட் பண்ணால் என்ன நம்மளுக்கு ஃப்ரீயாக ஒரு பண்டில் கிடச்சிது அப்படின்னா ஒருத்தது தானே சரி ஓகே படிமார்ட் ஸ்டோரில் ஒரு பண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ண போகிறான் நம்ம சேனலில் முன்னாடி வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா நான் அப்டேட் பண்ணியிருந்தேன் அதுவும் வந்து பார்த்தோன்னா செவன் தானோசரியை முன்னிட்டு வரப்போகுது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைனலாக மேஜிக் ஸ்டோரில் ஒரு சில பண்டில்ஸ் வந்து பார்த்தினா ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போன வெளியிலேருந்து பார்த்தோன்னா சொல்லியிருந்தேன் அதில் கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஜோக்கர் பண்டில் இருக்க போகுதுங்க ஓகேவா ஸோ இந்த ஒரு பண்டில் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிடிக்கும் ஸோ பழங்காலத்துலேருந்து அடித்து துவச்சி கிழிச்சிட்டு இருக்க பண்டலில் இதுவும் வந்து பார்த்தினா ஒன்று ஸோ புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பண்டல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தரையிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்ருக்குறாங்க ஸோ இந்த பண்டில் வந்துச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும் ஏன் அப்படின்னா இது வந்து இது வரைக்கும் நான் மேஜிக் ஸ்டோரில் பார்த்தது ஸோ புதுசாக இந்த ரெண்டு பண்டல் இருக்குது ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தோன்னா இந்த ஒரு பீட்டுக்கு ஒரு பண்டில் இருக்கும் இந்த பண்டில் போன அப்டேட்டுக்கே வருது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ஆனால் வரலை இந்த அப்டேட்டுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்குறாங்க ஆனால் எனக்கு இது மேலே நம்பிக்கை இல்லை ஓகேவா ஸோ வந்துச்சு அப்படின்னா இந்த ஒரு பண்டில் வந்து பார்த்தோன்னா ஒருத்தா இருக்கும் ஓகே இதை தாண்டி நிறைய பண்டில்ஸ் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போன வழியில் சொல்லியிருக்கிறேன் மறக்காம செக் பண்ணி பாருங்கள் இந்த ஓபி ஃபார்ட்டி ஃபைவ் அப்டேட்டில் என்னென்ன கேரக்டர் சேஞ்சஸ் இருக்க போது அதுக்கப்புறம் என்னென்ன இன்கேம் சேஞ்சஸ் இருக்க போது அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலாக நம்ம சேனலில் ஃபுல் வீடியோ ஒன்று போட்டுருக்கேன் மறக்காமல் செக் பண்ணுங்கள் வேறு என்ன அப்டேட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி நீங்கள் ஃப்ரீயாக மணி ஏர்ன் பண்ணுமா அப்படி இல்லை அப்படின்னா கேமுக்கு டாப்அப் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட காசு இல்லையா அதுக்கு ஒரு சூப்பரான ஆப் தான் இந்த ஒரு ஆப் கண்டிப்பாக இந்த ஆப்பில் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் ஃப்ரீயாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மணி அேன் பண்ண முடியும் அதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா நான் உள்ளார சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நான் எவ்வளோ அன் பண்ணியிருக்கேன் அப்படின்ற ப்ரூஃப் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு காட்டுறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா லைஃப் டைமில் ஒன்பதாயிரத்து இரநூத்தி ஐம்பத்தொம்பது ரெஃபரல் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நான் பண்ணியிருக்கேன் இதுக்காக எனக்கு கமிஷனாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணு லட்சத்து பதிமூணாயிரத்து எழுநூற்றி எண்பத்தி மூணு ரூபா வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு இது இது உண்மைங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஸோ இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ட்ரஸ்டடான ஆப் நம்ம தலை தோனி தான் வந்து பார்த்திங்கன்னா பிராண்ட் அம்பாசிடாக இருக்காது கீழே ஆப்புக்கான லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பத்து ரூபாலேருந்து இருபது ரூபா வந்து பார்த்திங்க அப்படின்னா உடனே கிடச்சிரும் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ண சொல்லிவிட்டு ஒரே ஒரு கேம் பிளே ஓகேவா ஸோ அவங்க அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பத்து ரூபா ஃப்ரீயாகவே வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் ஒரு கேம் பிளே அவங்களுக்குள்ள பண்ணிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ரெஃபரலுக்கு கமிஷனாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அறுபது ரூபா வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு பத்து ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டீங்க அப்படின்னா ஆறுநூறுவா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்டுக்கு இல்லை கூகுள் பே ஃபோன்பே உங்கள்கிட்ட இருந்து அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த யூபிஐ ஐடியை போட்டு ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா வித்ட்ரால் பண்ணிக்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒர்க் ஆகிட்டு இருக்கு இந்த ஆப் உடனே இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு ஃப்ரீயாக மணி ஆட் இது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்பில் வந்து ஃப்ரீ ஃபயர் விளாட்றவங்க இந்த பிஜிஎம் விளாட்றவங்க அந்த கேமுக்குலாம் டாப் பண்ணுவாங்க அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் கூகுள் ப்ளே ஸ்டோரில் ரிடீம் கோட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போடுவீங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்பில் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் பர்சன்டேஜ் டூ பர்சன்டேஜ் த்ரீ பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அப்பக்கப்போ எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டுருக்காங்க இது மட்டும் இல்லாமல் அமெசான் ஃப்ளிப்கார்டு டிஸினி ஹாட்ஸ்டாரு ஜிஃபை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஆப்ல இருக்குது கண்டிப்பாக எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்பவே ட்ரஸ்ட் ஆப் நான் எவ்வளோ சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்றத கொண்டு உங்களுக்கு இந்த வீடியோ ஃப்ரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கேன் ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க கேமுக்கு டாப் பண்ணுறதுன்ற விட எக்ஸ்ட்ரா பாக்கெட் இன்கமுக்கு இந்த ஒரு ஆப் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஆப்புக்கான லிங்க் வந்து பார்த்திங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணி ஃப்ரீயாக ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா மணி அன் பண்ணுங்கள் எந்த ஒரு அமௌண்ட்டும் போடாமல் ஓகேவா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க தேங்க்யூ